Hi makkale, welcome back to our channel Fiery Tales. In the video la nama paaka porradhu tissue paper mari soft ah nice ah irukkakoodiya palaada dhaan paaka porom, koodave green peas roast um paaka porom. Koodave indha video nadula na oru secret recipe vechiruken, idhu dhaan idha neenga paakanona video skip pannama thodarndhu paarenga. இந்த பாலாடைக்கு 200 கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி 2-3 மணி நேரம் வரை நல்லா ஊற வச்சுருக்கேன். கூடவே அதுக்கு பாதி அளவு 100 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுறேன். இதே ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் கிரைண்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். மாவோட முட்டையை மிக்ஸ் பண்ணி அரைச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி பபுள் பபுளாக வராது. அதனால தண்ணியாக ஊற்றி அரைச்சா பாலாடை சாஃப்டாக பபுள் பபுளாக வரும். இப்போ ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். எனக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா சுற்றி விடணும். இந்த மாவு வந்து சட்டியில் அப்படியே ஓடணும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சட்டி விட்டே ஓடிடாம இப்போ கலர்ஃபுல் தோசைக்கு 2 ஸ்பூன் கேரட்டும் 2 ஸ்பூன் பீட்ரூட்டும் வச்சுருக்கேன். அது கூட 1 கரண்டி மாவு ஊற்றி நல்லா அரைச்சி அரிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் திருப்பி போட்டு அதை அப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கி எடுத்துக்கலாம். இது நைஸாக இருக்கனால 2 பக்கம் வேக வைக்க வேண்டாம், 1 பக்கம் வெந்தால் போதும். இப்போ அந்த பாலாடை ஃப்ளஃபி ஆம்லேட்டுக்கு 2 முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மஞ்சக்கருவை நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 கரண்டி பாலாடை மாவை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுதேன். பேனில் லைட்டாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவு அடித்து வச்சுருக்கோம்ல மஞ்சக்கருவு சேர்த்து அதை வந்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ நம்ம நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கருவை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உப்பு நல்ல மிளகு பவுடர் நம்ம மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். கூடவே கொரியாண்டர் லீவ்ஸு, கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுங்க. இப்போ பச்சைப்பட்டாணி ரோஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் குக்கரில் ஊற்றிருக்கேன். பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுதேன். இதில் 1 துண்டு இஞ்சி, 5-6 பல்பூண்டை நல்லா சீவி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுதேன். கூடவே கொஞ்சம் கலரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு 1 துண்டு பீட்ரூட்டையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஊற வச்ச பச்சைப்பட்டாணியும் ஆட் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி ஒரு 5 விசில் நல்லா ஸ்மாஷ் ஆகும்படியாக வேகணும். அதனால 5 விசில் வச்சு எடுங்க. பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. இதை நம்ம கரண்டி வச்சு கூட கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸுக்கு தேங்காய் தண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சீனியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம பச்சைப்பட்டாணி ரோஸ்ட் ரெடி. நான் இந்த டிஷ்ஷை காலேஜ் கொண்டு போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்பாங்க, இது என்னது இது என்னதுன்னு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணதே. வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள்.